ஹாய் மக்களே, வெல்கம் டு நெதர்லாண்ட் சம்மேளன். தமிழில் பார்த்துருப்பீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூரோப்பில் இங்கே பக்கத்தில் இருக்க போலந்தில் ஒரு துயரமான சம்பவம் நம்ம ஒரு தமிழ் ஆளுக்கு நடந்திருக்கு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது காலையிலேருந்து. சரி, உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ மூலிமா ஒரு அவேர்னஸ், அதாவது எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய குடும்ப பிரச்சனை, கடன், இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு வராங்க. அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வந்த சதீஷ்குமார் அப்படின்ற நண்பர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. அவருக்கு என்ன ஆச்சு, அவரோட மரணத்தை நம்ம கண்டிப்பாக தவிர்த்துருந்துருக்கலாம். எப்படின்னா, அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மூலிமா நம்ம தவிர்த்துருந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம அவர் வந்து உயிரோடு இல்லை. ஸோ அவருக்கு என்ன ஆச்சு, இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட யூரோப்பில் வந்து ஒரு 7-8 வருஷமாக இருக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இனிமேல் யூரோப்பில் ஏதாவது இந்தமாரி போலந்து இந்தமாரி கண்ட்ரிங்களுக்கு போகிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த சதீஷ்குமார் அவரோட ஃபோட்டோஸ் வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து காட்டுறேன். முதல்ல அதை பாருங்கள். இந்த சதீஷ்குமார் வந்து 2ஆம் தேதி அவரோட நிலைமையோட ஃபோட்டோஸையும் நான் போடுறேன், அதையும் பாருங்கள். பார்த்தீங்களா மக்களே, இந்த சதீஷ்குமார் யார்? இவர் வந்து சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் சாலை கிராமம் குரூப்பு புதுக்கோட்டை ஊராட்சி இது உட்பட்ட பஞ்சனூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் வந்து இந்த சதீஷ்குமார். இவரோட அப்பா பேர் வீரபாண்டி, அம்மா பேர் வந்து நாகவல்லி. இவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. இவங்க மனைவி பேர் வந்து சிவகாமி. இவரை வந்து 2019 இவர் வந்து அப்ராடுக்கு ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ காரைக்குடியை சார்ந்த ஒரு ஏஜென்ட் வந்து அவர்கிட்ட வந்து மொத்தம் 6 லட்சரூபா, கிட்டத்தட்ட 6 லட்சரூபாய்கிட்ட காசை வாங்கிட்டு அவரை வந்து போலந்தில் ஒரு ஒர்க் பர்மிட் வாங்கி கொடுத்து, லீகலான ஒரு ஒர்க் பர்மிட் வாங்கி கொடுத்து அவர் வந்து போலந்துக்கு அனுப்புகிறாரு. அவருக்கு என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, மாதம் 5 லட்சரூபா சேலரி, நீ போனால் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் வந்து உன்னோட பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி நீ ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பொய்யான கமிட்மெண்ட் கொடுத்து அவர் அனுப்புகிறாங்க. ஊருக்கு போகிறாரு. போன உடனே அங்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அங்கே அவ்வளோ சேலரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 80,000 1 லட்சரூபா சம்பாதிக்கலாம். ஸோ அங்கே போன உடனே அவருக்கு உண்மை தெரியுது, இங்கே வந்து ஒரு 10 மணி நேரம் கஷ்டப்பட்டால் தான் இவ்வளோ சேலரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேறு ஒரு ஜாப் ட்ரை பண்ண போகிறார். ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் கிடச்சிருக்கு, அந்த வேலை செய்யாமல் இந்த வேலை வேணாம்னு சொல்லிட்டு ஊபரில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. 2019 கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஊபரில் வேலை செய்கிறாரு. ஓரளவுக்கு காசும் வருது, வீட்டுக்கு கொடுக்குறாரு, அப்படியே வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் கொரோனா வருது. கொரோனா வந்தோடனே ஊபரில் டெலிவரி எல்லாம் கம்மியாகிடுது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா, அங்கே வர பணி வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஜாப் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சேர்றாரு. அங்கே ஒரு 8 மாதம் இருக்கிறாரு. செட் ஆகலை அப்படின்றதுனால வேறு ஒரு ரெஸ்டாரண்ட்டு போகிறாரு. ஆனால் எப்படி 2021 இந்த செப்டம்பர் ஆகஸ்ட் மந்தில் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சேர்றாரு. அங்கே போனால் அவருக்கு வந்து சுத்தமாக சேலரியே கொடுக்கல. மாதம் மாதம் இவரும் வேலை செய்கிறாரு. சம்பளம் போய் கேட்டால் ஓனர் வந்து சம்பளமே கொடுக்காமல் இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்காரு. நான் இப்போ தரேன், அப்போ தரேன், இப்போ தரேன். அதாவது என்ன கொடுக்குறாருன்னா, மாதம் மாதம் அவருடைய வீட்டு வாடகைக்கு கொடுக்குறாரு, ப்ளஸ் வந்து அவர் வந்து பஸ் ஃபேர் போயிட்டு வராங்க இல்லையா, அதுக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு. 2 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க. இவர் வந்து இப்படியே வந்து சம்பளம் ஏறிட்டே வருது. 8 மாதம் 9 மாதம் சேலரி வந்தோடனே போயிட்டு இவர் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கேட்டால் அவங்க எல்லாம் ரொம்ப மூஞ்சை காட்டுறாங்க. அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஓனர் எல்லாம் திரும்பி ரொம்ப மூஞ்சை காட்டுறாங்க, ஒரு மாதிரி ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம சதீஷ்குமார் வந்து அவருடைய தாய் மாமா ஜெயக்குமார்கிட்ட ஷேர் பண்ணுறார். ஜெயக்குமார் வந்து அவர் அண்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஓ நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ ஊருக்காவது வந்துரு, நீ ஊருக்கு வந்துட்டு நம்ம இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் வந்து இல்லை மாமா, நான் வந்து ஒரு நாள் வேலை செஞ்சுருக்கேன், 8 மாதம் 9 மாதம் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ நான் அந்த காசியாவது வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஓனரை போயிட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணும்போது கடைசியாக ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடம் ஒன்று விற்க போகிறேன், அந்த இடம் வித்தோன்னு உனக்கு செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் வந்து திருப்பி கூட கூட பேசுகிறாரு, இல்லை எனக்கு வந்து நான் வேலை செஞ்ச காசை கொடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரஃபாக பேசுகிறோடனே அவங்களாம் வந்து அடிக்கிற மாரி பேசுகிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இனிமேல் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. ஒரு அந்த அவங்க ரூம் இல்லாமல் வேறு ஒரு ரூமில் எடுத்து தங்குறாரு. இது வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட நோட்டிஃபிகேஷனுக்கு போது அவர் வந்து ஒரு போலீஸ் அனுப்பிச்சு ஒரு விசாரணை பண்ணி அவர் அடித்து துன்புறுத்திட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. பட் அவர் வந்து கடைசியாக வந்து 28ஆம் தேதி வந்து ஃபோன் பண்ணி அவங்க மாமாகிட்ட லாஸ்ட்டாக பேசியிருக்காரு, இதுமாரி எனக்கு வந்து காசை ரெடி பண்ணுங்கள், இங்கே என்னால் இருக்க முடியல,
எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு வந்து ஒரு ரூம் இல்லாமல் ரொம்ப நான் அவஸ்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காரு. அவங்க மாமாவும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய தம்பி விக்னேஷ் ஒருத்தர் இப்போ தான் ரீசெண்டாக துபாய்க்கு போனார்னு அவங்ககிட்ட சொல்லி பணம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி விக்னேஷ் கிட்ட சொல்லி பணமும் ரெடி பண்ணுறாங்க, கொஞ்சம் காசும் போடுறாங்க. போட்டு இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்க சமயத்தில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி பதறி போய், ஏன் இவர் ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாரு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது அவர் வந்து மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எம்பசி மூலமா தகவல் வரும். அவங்க அதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து 2-3 நாளாக வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி எம்பசிக்கு லெட்டர் அடித்து அதுக்கடுத்து வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்து இப்போ தான் வந்து ஒரு 2-3 நாளாக ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. பட் வந்து இது வந்து எப்படி நடந்தது அப்படின்றது ஃபஸ்ட்டு போலீஸ் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆமாம், இது வந்து மர்டர் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் வந்து சதீஷ்குமார் அவரை கொலை பண்ணது, இது எதனால் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு. இன்னும் கரெக்டான பிக்சர் வந்து நம்ம யாருக்குமே தெரியல. ஆனால் தமிழ் ஆள் அவர் வந்து அநியாயமாக கொல்லப்பட்டிருக்காரு. இந்த இது வந்து இந்த கொலையை வந்து நம்ம தவிர்த்துருந்துருக்கலாம். நண்பர் சதீஷ்குமார் இந்தமாரி ஒரு பிரச்சனை வருது, எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 8-9 மாதம் சேலரி வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குடும்பத்தை வந்து நான் குடும்பத்துக்கு காசு அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வந்திருந்தோடனே இந்தியன் எம்பசி, போலந்தில் இருக்க இந்தியன் எம்பசியில் போய் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறேன், இவ்வளோ நாள்லேருந்து இவ்வளோ நாள் வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் கொடுக்கல, எனக்கு வந்து இதுமாரி எனக்கு வந்து திட்டுறாங்க, என்னை வந்து அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாருனா இந்நேரம் வந்து ஒரு சொல்யூஷன் கிடச்சிருந்துருக்கும். அவங்க டைரெக்டாக கூப்பிட்டு இல்லை ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சு இந்தமாரி கம்ப்ளைண்ட் வந்துருக்கு நேரடியாக வான்னு சொல்லி விசாரணை பண்ணி அவர் உண்டான பேமெண்ட்டை வாங்கி கொடுத்துருந்துருப்பாங்க. நண்பர் அதை பண்ணல. ரெண்டாவது, சரி ஓகே எம்பசி வந்து ஏதோ கொஞ்சம் தூரம் போகணும், அதை கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நண்பர் யோசிச்சுருக்கலாம். ரெண்டாவது விஷயம், நம்ம ஃபேஸ்புக் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா பயங்கர ஆக்டிவாக இருக்குது. இந்தியன் இந்த போலந்துலேயே வந்து இந்தியன் கம்யூனிட்டி ஆஃப் போலந்துன்னு சொல்லிட்டு ஒரு 6 குரூப் இருக்குது, தமிழ் கம்யூனிட்டி ஆஃப் போலந்துன்னு சொல்லிட்டு ஒரு 3 குரூப் இருக்குது. ஏதாவது ஒரு குரூப்பில் நண்பர் தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ ஏதாவது ஒன்று டைப் பண்ணி எனக்கு இந்தமாரி சேலரி வரல, எனக்கு வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்டிருந்தா, ஒரு சஜஷன் கேட்டிருந்தா, நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து ஒரு சஜஷன் சொல்லியிருந்துருப்பாங்க. யூரோப்பில் வந்து அந்த சம்பள விஷயத்தெலாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஒரு வேளை ஒரு கம்பெனி சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு சில அசோசியேஷன்லாம் இருக்குது அதை ரெக்கவரி பண்ணி தர்றதுக்கு. ஸோ நண்பரை வந்து அந்த இடத்துக்கு கரெக்டாக போக சொல்லி இந்நேரம் வந்து அந்த சேலரி வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ நண்பர் அதையும் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு விஷயத்தினால இன்றைக்கி வந்து அந்த கொலை எப்படி நடந்தது என்ன நடந்ததுன்னு வந்து உண்மையாகவே நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சஸ்பீஷியஸ் டெத்தாக தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. ஃபுல் ரிப்போர்ட் வந்து நாளைக்கு மண்டே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையாலுமே எனக்கு என்ன மனசு உறுத்தலாக இருந்ததுன்னா, நிறைய பேர், அவர் மட்டும் இல்லை நிறைய பேர், போதுமான அவேர்னஸ் இல்லாமல் நாட் ஓன்லி யூரோப், நிறைய வெளிநாட்டில் போய்ட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நான் ரீசெண்டாக ஃப்ரான்ஸ் போயிருக்கும் போது ஒரு நண்பர் அவரை வந்து 5 லட்சம் ரூபாய் காசு வாங்கிட்டு போர்ச்சுகல்னு ஒரு கண்ட்ரிக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. போர்ச்சுகல் போனவர் ஒரே 1 வாரம்தான் ஃபேக்ட்ரியில் 14 மணி நேரம் வேலை செய்ய விட்றாங்க, என்னால் வேலையே செய்ய முடியல. ஃப்ரான்ஸில் என்னை ரோட்டில் பார்க்குறாரு, அப்போ அவர் என்னை பார்த்துட்டு நான் உங்கள் சேனல் பார்க்குறேன், எனக்கு ஏதாவது ஜாப் கிடைக்குமான்னு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த இதை காட்டுறாரு, பாஸ்போர்ட்டை காட்டுறாரு, எனக்கு 90 நாள் விசா இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுக்குன்னு கேட்குறாரு. எனக்கு அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. ஆக்சுவலாக ஸ்கில்டு லேபர் அன்ஸ்கில் லேபர்னு ரெண்டு இருக்குது. ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து யூரோப் கண்ட்ரீஸில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேலரி கொடுப்பாங்க, கொள்ளுவாங்க. அன்ஸ்கில்டு லேபர்ஸுக்கு ஒரு மினிமம் இவ்வளோ சேலரி அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஏஜென்ட் எல்லாருமே தப்பான கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. 5 லட்சரூபா சேலரி, 6 லட்சரூபா சேலரின்னு சொல்கிறாங்க. அதை நம்மளுங்களும் நம்பிக்கிட்டு இந்தமாரி போய் வந்து நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய போலந்தில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்காக போயிட்டு வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து முன்னாடி ஒரு ரூல் இருந்தது, அதாவது எந்த விசால வேணாலும் போயிட்டு போலந்தில் வந்து கார்டு அப்ளை பண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இன்றைக்கெலாம் அதெல்லாம் இப்போ ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. போலந்துள்ள அவ்வளோ ஈஸியாலாம் என்டர் ஆக முடியாது. ஆனால் இன்றைக்கும் வந்து இந்தமாரி விசால போய் இப்படி அப்ளை பண்ணலாமா அப்படி அப்ளை பண்ணலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோக்குமாக்கான ரூட்டெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேர் போயிட்டு கடைசியில் வந்து கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. தவிர்க்கலாம். எப்படி தவிர்க்கலாம்னா, இப்போ ஒரு ஏஜென்ட் வராரு, உங்களுக்கு வந்து இவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ சோஷியல் மீடியா இவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, எல்லா ஊர்லேயும் வந்து நம்ம ஆளு குரூப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ் குரூப் இருக்குது, இந்தியன் குரூப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ போலந்தில் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்க போகுது, இந்தமாரி விசா கிடச்சிருக்குப்பா, ஒர்க் பர்மிட் கிடச்சிருக்குப்பா அப்படின்னா
நீங்கள் அந்த குரூப்பில் ஒரு போஸ்ட் போடுங்க, எனக்கு இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் பர்மிட் கிடச்சிருக்கீங்க, எனக்கு சேலரி இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, இது உண்மையா இல்லையான்னு சொல்லி கேளுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, இல்லைப்பா இவ்வளோ சேலரிலாம் கிடையாது நீ வராத அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா இல்லை இவ்வளோ சேலரி தான் இருக்கும் உனக்கு விருப்பம் தான் வான்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு சில நண்பர்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விசா வந்த உடனே அவங்க அந்த குரூப்பில் வந்து அந்த அட்மின் யாருக்காவது மெசேஜ் அனுப்பிச்சு இந்தமாரி எனக்கு இந்த விசா வந்திருக்கு, நான் வந்து இந்த விசா ஒரிஜினலாக என்னான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ரெண்டாவது குரூப்பில் ஒரு போஸ்ட் போடுறாங்க, நான் இந்த ஊருக்கு நான் மைக்ரேட் ஆக போகிறேன், நான் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும், இப்போ அங்கே கிளைமேட் எப்படி இருக்குது, நான் அந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகணும்னா எப்படி, என் ஃபேமிலியை கொண்டு வரதுனா என்ன ப்ராசஸ்ஸு, என்னோடய குழந்தையை கொண்டு வரதுனா என்ன ப்ராசஸ்ஸுன்னு எல்லாத்தையுமே வந்து கிளியராக கேட்டுக்கிட்டு வரும்போதே தயாராக வராங்க. ஸோ அந்தமாரி பண்ணியிருந்தாலும் வந்து இந்தமாரி ப்ராப்ளம்கள் நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது ஒரு விசா வந்து வருது, இது வந்து கரெக்டான கம்பெனியாக என்னன்றது வந்து நீங்கள் வந்து நம்ம சென்னையில் எத்திராஜ் காலேஜ் பக்கத்தில் விஎஃப்எஸ் ஆஃபீஸ் இருக்குது, அதுமாரி நிறைய விஎஃப்எஸ் ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் கேட்டிங்கனாலே புட்டு புட்டு வச்சுருவாங்க இந்த கம்பெனி கரெக்டான கம்பெனியாக, நம்ம போகிற விசா லீகலான விசாவா, ஒர்க் பர்மிட்டா, என்ன கதை ஏது கதை அப்படின்றத கிளியராக சொல்லிடுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நண்பர் வந்து 2ஆம் தேதி இதுமாரி ஆகுறாரு, அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு, பட் வந்து இவர் எந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சார், இவரோட ஃப்ரெண்ட்ஸ் யார், இவர் எங்கே தங்கியிருந்தார்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. ஒரு 7 நாள் கழித்து தான் வந்து இன்றைக்கி தான் வந்து ஒரு அப்டேட்டே கிடச்சிது, அவர் எந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சார், இன்னும் கூட வந்து அவர் ரூம் டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ இப்போ இவர் வந்து ஒரு நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் ஒரு நண்பர்கள் கூட சேர்ந்துருந்தார் பேசியிருந்தார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு டீட்டெயில் கிடச்சிருந்துருக்கும், ஆனால் இன்றைக்கி தான் வந்து லைட்டாக ஒரு டீட்டெயில் கிடச்சிருக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டில் இவர் கடைசியாக வேலை செஞ்சாருன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஊருக்கு வந்த உடனே உங்கள் நீங்கள் ரூமில் தங்க போகிற ஃப்ரெண்ட்ஸு நம்பரை வந்து உங்கள் வீட்டில் ஷேர் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கூட அவங்க டக்குன்னு வந்து அந்த ஆப்போசிட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன பார்த்து ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கலாம். அதேமாரி அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் நீங்கள் வந்து உங்கள் அம்மாவோட நம்பரோ இல்லை உங்கள் அப்பாவோட நம்பரையோ உங்கள் நண்பர்கிட்ட கொடுக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, 2ஆம் தேதி அவர் இறந்து போகிறாரு, இன்றைக்கி வந்து 12ஆம் தேதி, இப்போ வரைக்கும் அவரோட உடல் வந்து போலந்தில் தான் இருக்குது. அவங்க ஃபேமிலி வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, எம்பசிலேருந்து வந்து கிட்டத்தட்ட ப்ராசஸ்ஸை எல்லாம் பண்ணி அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா கிட்ட தொகை கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்க சைடில் வந்து எதோ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஹெல்ப் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்பசிக்கிட்ட அப்படியே கான்வர்சேஷன் மெயில் மூலமாக நடந்துருந்துருக்கு. அநேகமாக திங்கக்கிழமை நாளைக்கு இவரோட உடல் வந்து இந்தியாவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள்ன்றது தெரியல. அவேர்னஸ் இல்லாததுனால இன்றைக்கி ஒரு உயிர் வந்து இல்லை, அதுவும் நம்ம ஒரு தமிழ்நாட்டால் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கான்றது வந்து ஏற்றுக்கவே முடியல. காலையிலேருந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னால் நார்மலாக என்னோடய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணல. நான் யூஸ்வலாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஏதோ ஜாலியாக போகிறோம், விளாக் பண்ணுறோம், கொள்கிறோம், ஆனால் இந்த விஷயத்த வந்து என்னால் பேசாமே இருக்க முடியல. ஏன்னா மனசு அப்படியே ஒரு உறுத்தலாகவே இருந்தது. நிறைய பசங்க வந்து எனக்கு மெசேஜ் கூட கேட்குறாங்க, எனக்கு போலந்தில் 4 கன்சல்டன்சி தெரியும், நானும் போலந்தில் கிட்டத்தட்ட 3 வருஷம் குப்பை கட்டணும் தான், எனக்கு போலந்தில் 4-5 கன்சல்டன்சி தெரியும், என்கிட்ட மெசேஜ் வேலை கேட்குறவங்ககிட்ட நீ இந்த போலன் கன்சல்டன்சியை காண்டாக்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனால் அவங்க காசு கேட்பாங்க, அதுக்கடுத்து நீயும் இதேமாரி தான் போய் கஷ்டப்படுவேன். அவங்க ஒரு பொய்யான கன்சல்டன்சி 2-3 கன்சல்டன்சி இருக்காங்கன்னா எல்லாருமே காசு வாங்கிட்டு தான் விடுவாங்க, யாருமே உண்மையே சொல்ல மாட்டாங்க. 1 லட்சம் ரூபா சேலரினா அங்கே 60,000 சேலரி தான் இருக்கும். இதெல்லாம் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து நம்ம யாரும் வந்து தப்பான விஷயத்தில் கைட் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நான் வந்து அந்த ஏஜென்சி சைடோ இல்லை எதுவோ நான் வந்து ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். உண்மையாலுமே ஜாப் வேகன்சி வந்து நீங்கள் டைரெக்டாக கம்பெனியோட வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணாலே உண்மையாலுமே நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் கம்பெனியில் எடுத்துப்பாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸும் சொன்னேன், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இனிமேல் வந்து வர்றவங்க போலந்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நீங்கள் அன்ஸ்கில் லேபராக வரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, நான் என்னோடய மெயில் ஐடியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது இந்த கம்பெனி உண்மையான கம்பெனியாக இல்லை பொய்யான கம்பெனியாக இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த விசா இதில் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுனா என்னோடய மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தயவு செஞ்சு மெயில் அனுப்புங்க, நான் வந்து உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சதீஷ்குமார் அவருடைய உடல் உண்மையாலுமே ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்ட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். ப்ளஸ் அவருடைய உடல் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக அவருடைய இறுதி சடங்குலாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் இறந்து போன சதீஷ்குமாருக்காக
ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்க, அவரோட ஆத்மா வந்து நிம்மதியாக சாந்தி அடையட்டும். நாட் ஓன்லி யூரோப், வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இனிமேல் இந்தமாரி ஒரு விஷயம் வந்து நடக்காமல் நம்ம தவிர்க்கலாம். எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது, மாற்றம் நம்மக்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். மக்களே நன்றி.